வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தர்மபுரி அருகே ஐந்து வீடுகளில் அடுத்தடுத்து நடந்த திருட்டு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தூர் அருகே உள்ள பண்டாளி பாப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் இவர் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் அவருடைய வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார் நேற்று மாலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கலவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த பவுன் நகை ரூபாய் இரண்டாயிரம் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது வீட்டில் ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் மற்றும் மணி ஆகிய வீடுகளிலிருந்து பாத்திரங்கள் ஆகியன திருடப்பட்டது மேலும் மெயின் ரோட்டில் உள்ள மணிகண்டன் என்பவரது வீட்டின் முன்புற கதவு பூட்டை உடைத்து உள்ளே நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் அடுத்தடுத்து ஐந்து இடங்களில் நடந்த திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு மோபனாய் வரவழைக்கப்பட்டது கைரேகை நிபுணர்கள் வருகை தந்து தடயங்களை சேகரித்து சென்றனர் தொடர்ந்து சம்பவங்களில் ஈடுபட்ட போலீசார் விசாரணை நடைபெற்று வருகிறது போலீசார் தனிப்படை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள்